One, two, three, come on! வணக்கம் நேயர்களே, ஜே கே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய பதிவு, அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அஸ்வினி மகம் மூலம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை, அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்கும் எல்லாருக்கும் இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு உரித்தாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நட்சத்திரம், அதாவது ஜென்ம நட்சத்திரம், உங்களுக்கு எந்த நட்சத்திரமாக வருதோ அதனுடைய அமைப்பின்படி குணங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது உங்களுடைய கேரக்டர், அது ஒவ்வொரு விதத்துலேயும் பார்த்திங்கன்னா, அவங்க பேர் ராசியாக இருக்கட்டும், என்ன ராசியாக இருக்கட்டும், அது நியூமராலஜி படம்லாம் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டரை நம்ம சொல்லணும்னா அதில் ஏதாவது ஒரு சில இது அவங்களுக்கு கிளிக் ஆகும், சில 100% மேட்ச் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் பெற்றிருக்கும் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நாம் இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களுக்குரிய பலன்கள், அதாவது குணங்கள் அப்படி உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க, எப்படி நடந்துப்பீங்க அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் புதிதாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டை கொடுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு கொண்டு செல்ல ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டை கொடுங்க. வாங்க, இந்த நட்சத்திரத்துக்குரியவர்களுக்குரிய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரங்களில் முதன்மையான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி அப்படிங்கிறது வருதுங்க. ஸோ இந்த மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த மூணு நட்சத்திரங்கள் உடையவர்களாக தான் இருப்பீங்க. ஸோ இதில் அஸ்வினி நட்சத்திரம் பெற்றிருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் குணங்கள், என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நம்ம வந்து வெளியில் போகிறோம் வரோம், வெளியில் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு மாலைகளாலும் மதிப்புகளாலும் சூடப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குங்க. எல்லாம் நம்மளை வந்து மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக பேசுவாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா அறிவின் உச்சத்துக்கு, இது ஒரு யாராலும் செய்ய முடியாத சில காரியங்களை கூட இந்த மாதிரி செய்யுங்க, அது கரெக்டாக கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவார்ந்த சித்தாந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவங்க முன்னாடி இவங்க கொஞ்சம் மதிப்பை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அதன் மூலம் ஒரு பொருளை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சேமிப்பும் பழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கிறது செமையாக தீட்டுவாங்க. இந்த வயசில் இந்த இது பண்ணால், தன்னுடைய குழந்தைகள் இது பண்ணால், அது பண்ணிட்டு ஃப்யூச்சருக்காக நல்ல ஒரு வரையறைக்குள்ளே வச்சுக்கணும், நல்லா பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறீர்களா செய்தாலும் அது முடிவில் வந்து வெற்றி கிடைக்கும் வரை கடுமையான விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க. அது சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க சரிங்களா. இதுக்காக எவ்வளோ தூரம் போகணும், இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான். இவங்கள்ட்ட ஒரு காரியத்தை நம்ம ஒப்படைக்கிறேன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்பலாம், சரி இந்த காரியம் வந்து ஃபெயிலியர் ஆகாது, சக்ஸஸ் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்கு உழைப்பின் மகத்துவம் தெரிந்து முழு மூச்சோடு அந்த வேலையை செய்து பாராட்டு பெறுபவர்களாக இருப்பாங்க. சில வேலை பார்த்திங்கன்னா அவர்கள் மிகுந்த செல்வந்தராகவும் நல்ல ஒரு அறிவில் சிறந்த புத்திமானாகவும் இருப்பாங்க. ஆனால் ஆர்கியூமெண்ட்டு அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு காரியத்தில் வந்து இப்படி செய்யணும்னா அது இல்லை, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நுணுக்கமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லுங்களா, அதெல்லாம் இருக்கும். அது இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கணும், மற்றவர்கள் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதே சமயம் மற்றவர்களையும் பார்த்திங்கன்னா நல்ல புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சு குழந்தைகள் மாதிரி பெரியவர்கள் நல்ல அன்பாக தான் பழகுவாங்க. சில சமயம் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை கூட ஆசிரியரை போல் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க இப்படி நல்லாயிருக்கும். அதாவது தன்னுடைய வயதில் மூத்தவர்கள் வந்து, இவங்க சிறு வயதில் இருந்தாலும் கூட அறிவில் வயதில் மூத்தவர்கள் இவங்களோட பேச்சை கேட்பாங்க, அந்த அளவுக்கு இவங்க நல்ல ஒரு ஞானம் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ்ய விஷயங்கள், ஜோதிட சாஸ்திரம் எல்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் இவங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, செய்கிற தொழிலில் வந்து எந்த வித தவறுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் மாற்று பாலின திறமல் அதிக அளவு ஒரு பாசம், பண்பு, அன்பு இதெல்லாமே வைக்கிறவராக இருப்பாங்க. அதே சமயம் மற்றவங்களுக்கு கொடுக்குற எண்ணம் இருக்குங்க,
அதுவும் நம் மற்றவங்க ஏழைகளாக இருந்தால் கஷ்டப்படுறவங்க தான் ஓடி போய் ஒரு உதவி செய்கிறது, தான தர்மம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மிகுந்த வரைக்கும் ஒரு ஒரு 100% பார்த்திங்கன்னா உண்மையாக தான் பேசுவாங்க, பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள பொய்யும் பேச மாட்டாங்க. அதே சமயம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜுவல்ஸ் அணிகிறது அதேமாரி சின்ன ஒரு கோபம் கூட அந்த கோபம் வந்து காரணமாக தான் இருக்கும். அந்த கோபம் டக்குனெல்லாம் வராது, சின்ன சின்ன கோபம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு உயர் கெட்டிக்காரர் அப்படிங்கிறது நல்ல ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. அதேமாதிரி அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வேவரிங்காக இருப்போம் அப்படி. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொன்னால் சொல்லாமா வேணாமா, ஏன்னா ரகசியத்தை கட்டி காக்கிற பண்பு இருக்குது. அதே சமயம் மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்கள வந்து ஒரு ப்ரிகாஷனாக தயார் பண்ணுற அமைப்பும் இவர்கள்ட்ட இருக்குது. வெளி இடத்துல அதாவது மூன்றாவது நபர் நாலாவது நபர்னு சொல்லாங்க இல்லைங்களா, ஆப்போசிட்டில் ஏழாவது நபர் அப்படிங்கிறது, அதாவது தன்னுடைய பழகிற நபர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மாற்று பழனித்தவர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதே சமயம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பிறருக்கு உதவும் குணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு அழகாக இருப்பாங்க. சாஸ்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். சில சமயம் ஞானிகளை போல பேசுவாங்க, அறிவுத்தனமாக சில செயல்பாடுகள், எழுதுதல், கட்டுரை, கவிதை இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயம் அஸ்வினி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து இந்த மேக்ஸு சாஸ்திரம் ஒரு கிராஃபிக்ஸ் அந்த கம்ப்யூட்டர் நிபுணர் அந்த கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்டு இதெல்லாமே அந்த நுணுக்கமான செயல்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க நல்லா நல்ல ஒரு புத்திமான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து நல்ல செயல்களை தான் செய்யணும் அப்படிங்கிறத மனதில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப அறிவார்ந்த அமைப்பாக இருப்பாங்க. ஜோதிடம் சாஸ்திரம் எல்லாம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஆசை அபிலாஷை இது கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் வீரமான ஒரு பண்புகளும் இவர்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய குணங்கள் இயல்புகள், அந்த நட்சத்திரத்தை பெற்றிருப்பவர்களுக்குடைய குணங்கள் இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து 100% இருக்கலாம், இது பொதுவான ஒரு அமைப்பு தான், இன்னும் நிறையா கூட இருக்கலாம் சரிங்களா. இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அதனுடைய முழுமைத்தன்மை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இல்லை டைட்டில் இருக்க வாட்ஸ்அப் என்ன இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி ஃபுல் ஜாதகத்தையே பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால் சரிங்களா. ஓகே, பாய்.